ப்ரேஸ் த லார்ட், ஹல்லேலூயா. டிசம்பர் 6. இன்று நாம் தியானிக்க இருப்பது அன்னை மரியாளை குறித்து. அன்னை மரியாளை குறித்து தியானிக்கின்ற இந்த வேளையிலே ஒரு நிமிடம் கண்களை மூடி நம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நாம் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு பெண்களையும் நாம் அன்னை மரியாளை போல பார்க்கின்றோமா? ஒவ்வொரு அன்னையாரையும் நாம் அன்னை மரியாளை போல நடத்துகின்றோமா? அவர்களோடு பேசும் பொழுது நாம் எவ்வாறு பேசுகின்றோம்? சற்று சிந்திப்போம். இயேசுவில் பிரியமானவர்களே, அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தந்த மூன்று பாடங்கள். ஒன்று, அனைவரையும் மன்னிக்க கற்றுத்தந்தார்கள். இரண்டு, அனைவரையும் அன்பு செய்ய கற்றுத்தந்தார்கள். மூன்று, அனைவரையும் ஜெபிக்க கற்றுத்தந்தார்கள். குறிப்பாக தன்னுடைய மகனை சிலுவையில் அறிந்து கொன்றவர்களை அந்த தாய், நாமாக இருந்திருந்தால் ஓடி சென்று, என் மகனை இவ்வாறு செய்கின்றீர்களே, அந்த மகன் யார் என்று தெரியுமா என்று பல கேள்விகளை எழுப்பி அவர்களை ஒரு வழி செய்திருப்போம். ஆனால் அன்னை மரியாள் அந்த வியாகுலங்களில், அந்த இரத்த கண்ணீரில் நமக்காக ஜெபித்தார்கள். ஏனென்றால் அவர் ஒரு இறைமகன், அவர் மீண்டு வருவார், கடவுளுடைய திட்டத்தை நிறைவேற்றுவார் என்று அந்த தாய் அந்த உள்ளத்தில் உள்ளதை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தார்கள். இதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்பொழுதும் ஒரு கேள்விக்குறி. சிறிய துன்பங்கள் வரும்போது நாம் நம்மையே இழந்து விடுகின்றோம். அன்னை மரியாள் காட்டிய பாதைகளில் நம்மால் செல்ல முடியாமல் பாவம் செய்கின்றோம். அந்த தாய் பாவமே இல்லாமல் தனக்காக கடவுள் தன்னை தேர்ந்தெடுத்தது முதல் அந்த தாய் இறுதி வரை போராட்டத்தில் கடவுளுக்காக வாழ்ந்தார்கள். இன்று நம்மை முழுவதுமாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். அற்புத குழந்தை இயேசுவை உள்ளத்திலும் இல்லத்திலும் சுமக்க நான் தயாராக இருக்கின்றேனோ? இதோ தயாராக இல்லாவிட்டால் இப்போதுதான் நாம் தயாராவோம். கண்களை மூடி தியானிப்போம் ஒரு நிமிடம். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவருடன் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுப்போம். அன்பின் உற்சாக இறைவா, அன்னை மரியாளை நீர் இந்த உலகிற்கு பெரிய ஒரு பொக்கிசமாக தந்தீர். அந்த தாயை நாங்கள் முன்மாதிரியாகிய வைத்து எங்களுடைய வாழ்க்கையிலும் உமக்கு சாட்சியுள்ள மக்களாக வாழவும், இறை அன்பிலும் சமாதானத்திலும் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ளவும், பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியவும், குறிப்பாக அவதூறு பேசாமல் இருக்கவும் எங்களுக்கு வரம் தாரும் ஜீவனுள்ள நல்லபிதாவே. ஆமேன்.